17 வருட ஐபிஎல் வரலாற்றில் முதல் முறையாக அறிவிக்கப்பட்ட ரீமேச் நேற்று நடந்த இந்த போட்டியை மீண்டும் நடத்த முடிவு நடுவர்களின் மோசமான செயலுக்கு பிசிசிஐ கொடுத்த பனிஷ்மெண்ட். அதிர்ச்சியில் ஐபிஎல் ரசிகர்கள். அதாவது ஐபிஎல் என்ற ஒன்று தொடங்கி கிட்டத்தட்ட 17 வருடங்களை தொட்டுவிட்டது. அதிலும் நடந்து வரும் இந்த ஐபிஎல் சீசன் என்பது இதுவரை நடந்த மற்ற ஐபிஎல் சீசன்களை விட பல ஆச்சரியங்கள் நிறைந்ததாக நடைபெற்று வருகிறது. ஏன்னா இந்த சீசனில் தான் ஐபிஎல்லில் ஒரு அணி தனியாக எடுத்த அதிகபட்ச ஸ்கோரான 287 ரன்கள் என்ற அந்த அதிசய நிகழ்வு நடைபெற்றது. அதே போல் இந்த சீசனில் தான் நிறைய அணிகள் 250 ரன்களுக்கு மேலே எடுத்திருக்காங்க. மேலும் இந்த சீசனில் தான் ஒரு மேட்சில் அதிக சிக்ஸர்களும் அடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுபோல பல ஆச்சரியங்கள் இந்த ஐபிஎல் சீசனில் தான் நடந்துள்ளது. ஆனால் இதற்கெல்லாம் ஒருபடி மேலே சென்று இந்த வருட ஐபிஎல் சீசனில் இப்போது ரீமேட்ச் என்ற ஒன்று நடக்க உள்ளது. ஆமாங்க, அதற்கு காரணம் நேற்று நடைபெற்ற இந்த போட்டி தாங்க. அதாவது இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணி 221 ரன்கள் எடுத்திருந்தது. பின்னர் இந்த 221 ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய ஆர்ஆர் அணியோ ஆரம்பத்தில் சில விக்கெட்டுகளை இழந்தாலும் கூட நம்ம சஞ்சு சாம்சனின் கொடூரமான அதிரடியால் இந்த இமாலய இலக்கான 221 ரன்களையே சேசிங் பண்ணி வந்துட்டாங்க ஆர்ஆர் அணி. அதுவும் சஞ்சு சாம்சன் அடித்த அதிரடிக்கு இந்த போட்டியில் 18வது ஓவருக்கு முன்பாகவே ஆர்ஆர் அணி வெற்றி பெற்றிருக்கும். ஆனால் நடுவர்கள் செய்த ஒரு தவறால் இந்த போட்டி மொத்தமாக மாறி திடீரென இந்த போட்டியில் டெல்லி அணி வெற்றி பெறுவது போல மாறிவிட்டது. ஆமாங்க, இந்த போட்டியின் ஒரு கட்டத்தில் ஆர்ஆர் அணி சேசிங் செய்து கொண்டிருக்கும் போது 86 ரன்கள் அடித்திருந்த சஞ்சு சாம்சன் அந்த சமயத்தில் ஒரு பந்தை சிக்ஸருக்கு பறக்கவிட்டார். ஆனால் சிக்ஸருக்கு போன அந்த பந்தை டெல்லி அணி ஃபீல்டரான சாய்ஹோப் என்ற வீரர் அந்த பந்தை கேட்ச் பிடிக்க முயன்ற போது சாய்ஹோப்பின் கால்கள் பவுண்டரி லைனில் பட்டுவிட்டது. மேலும் கள நடுவர்களின் முறையீட்டால் இந்த முடிவு 3வது நடுவருக்கும் சென்றது. ஆனால் 3வது நடுவரோ அவசர அவசரமாக முடிவை அறிவிக்க வேண்டுமென்று நினைத்தாரோ என்னவோ தெரியலங்க, இதற்கு அவுட் என அறிவித்து விட்டார். அதாவது சிக்ஸர் கொடுக்க வேண்டியதற்கு நடுவரின் தவறால் அவுட் என கொடுக்கப்பட்டது. இதனால் இதை பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் இது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் இந்த மேட்ச்சில் இதை விட கூடுதல் கொடுமை என்னென்னா, இந்த போட்டியில் ஒருவேளை ஆர்ஆர் அணி வின் பண்ணியிருந்தா கூட இந்த பிரச்சனை அவ்வளவு பெருசாக ஒன்றும் பேசப்பட்டிருக்காது. ஆனால் ஆர்ஆர் அணி தோத்து போனதால் சஞ்சு சாம்சனின் இந்த விக்கெட் என்பது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிவிட்டது. அதுவும் இந்த போட்டியில் இந்த தவறான முடிவு மட்டும் கொடுக்கப்படவில்லை என்றால் இந்த மேட்சில் ஆர்ஆர் அணி ரொம்ப எளிதாகவே வெற்றி பெற்றிருக்கும். அதே சமயம் இந்த போட்டி மட்டும் இல்லைங்க, இந்த சீசனில் நிறைய போட்டிகளில் நடுவர்களோட முடிவுகள் கடுமையான விமர்சனங்களுக்கு ஆளாகி இருக்கிறது. மேலும் இதற்கு பாடம் கற்பிக்கும் விதமாக, நடுவர்களின் தவறை சுட்டிக்காட்டும் விதமாகவும் நேற்று நடைபெற்ற இந்த மேட்சை திரும்பவும் நடத்த ஐபிஎல் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. அப்படி செய்தால்தான் நடுவர்களுக்கு இது மிகப்பெரிய அவமான குறியீடாக மாறும். ஆக அதற்காகவே இந்த மேட்சை மீண்டும் நடத்த ஐபிஎல் நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாம். இன்றோ நாளையோ இந்த ரீமேட்ச் பற்றிய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்று வெளியாகும் என்றும் சொல்லப்படுகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்களா? உண்மையாகவே இது அவுட்டா அல்லது சிக்ஸரா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.